ஆளை பார்த்தாலே தெரியுது ரொம்ப திமிரு பிடிச்சவளா இருப்பாளோ. அவனை பத்தி ஏன் தப்பா பேசுறீங்க? சிரிச்ச முகமா நல்ல பையன் மாதிரி தானே இருக்கான். இப்படிலாம் மனிதர்களை பார்த்தவுடன் பழகாமல் மதிப்பிடும் குணம் நம் அனைவரிடமும் எங்கோ எப்போதோ வெளிப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. எவராக இருந்தாலும் 5 வினாடிகளில் அவரை பற்றி 80% கணித்து விடுவது மனித குணம். ஜட்மெண்டல் என்னும் கணிக்கும் குணம் சில நேரங்களில் சரியாக இருந்திருப்பினும் பல நேரங்களில் தவறான கணிப்பாகவே முடிந்துள்ளது. இதோ ஒரு சிறிய பரிசோதனை. உங்களிடம் ஒருவர் உண்மையை சொல்கிறாரா, பொய் சொல்கிறாரா, எதுவும் சொல்ல விருப்பப்படவில்லையா என்பதை சில உடல் அசைவுகளில் கண்டறியலாம். நீங்கள் கேள்வி கேட்கும் போது அவர்களுடைய கண்கள் வலதுபுறம் மேலே சென்றால் கற்பனை செய்து புதியதாக சொல்வார்கள் என்றும், இடதுபுறம் மேலே சென்றால் நினைவுகளிலிருந்து உண்மையை சொல்வார்கள் என்றும் NLP தியரி கூறுகிறது. சொன்ன வார்த்தைகளை திருப்பி திருப்பி கூறுவது, முகத்தில் எங்காவது கை வைத்துக் கொண்டு பேசுவது போன்ற செயல்கள் உங்களிடம் இதை சொல்வதா வேண்டாமா என்ற தயக்கத்தை வெளிப்படுத்தும். உதடுகளை மூடிக்கொள்வது, பேசாமல் இருப்பது நல்லது என்ற எண்ணத்தையும், கைகளை ஒன்றன் மீது ஒன்றாக பற்றிக்கொண்டு பேசுவது உங்களிடம் அவர் பாதுகாப்பை உணராமல் தன் மீதான சுய பாதுகாப்பில் கவனமாக உள்ளார் எனவும் உடல் மொழி குறித்த ஆய்வு அறிக்கைகள் கூறுகின்றன. Action speaks louder than words. வார்த்தைகளில் சொல்ல முடியாத, தெரிவிக்க முடியாதவைகள் கூட உடல் மொழியால் தெரிவிக்க முடியும் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. நாம் பழகும் விதம், நடை, உடை, பாவனை என நம்முடைய உடல் சார்ந்த மொழிகளே நாம் யார் என்பதை தீர்மானிக்கின்றது. மனித இனம் தோன்றிய காலகட்டத்தில் இருந்தே தன்னை சுற்றியுள்ள ஒவ்வொருவரிடமும் ஏதோ ஒரு வழியில் தன் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டிருக்கிறோம். நமது தேவைகளையோ கருத்துக்களையோ தெரிவிக்க நாம் உபயோகப்படுத்திக் கொண்ட ஒரு தகவல் தொடர்பு முறைதான் செய்கை, எழுத்து, வாய்மொழி என்பன. தகவல் தொடர்பென்றதும் சட்டென நமக்கு தோன்றுவது வாய்மொழியாக தொடர்பு கொள்வதுதான். ஆனால் இந்த வார்த்தைகள் மூலம் நாம் தகவலை பரிமாறிக்கொள்வது 30%. மீதமுள்ள 70% வார்த்தைகள் அற்ற தொடர்பு. நாம் தெரிவிக்கும் கருத்துக்களை 70% நம்முடைய முகபாவனைகள், உடல் அசைவுகள், சைகைகள் போன்றவையே தீர்மானிக்கின்றன. உதாரணமாக, ஒருவரிடம் நாம் பேசும்பொழுது அவர் கைகளை கட்டிக்கொண்டிருந்தால் அவர் ஒருவித தற்காப்பு உணர்வுடன் உள்ளார் என்பதை அறியலாம். இது சுய நினைவோடு செய்வது இல்லை என்றாலும் அவரையும் தாண்டி தன்னுணர்வற்ற ஒரு செயலாகத்தான் அமையும். நம்முடைய வார்த்தைகளை நம்முடைய உடல் மொழி உறுதிப்படுத்துகிறது. அன்றாட வாழ்க்கையில் நாம் காணும் மனிதர்களில் சிலரை பார்த்தவுடன் நமக்கு பிடிக்கும், சிலரை பார்க்கும்போது திமிர் அதிகம் என்ற கணிப்புடன் நமக்கு பிடிக்காமல் போய்விடுகிறது. இந்த முடிவுகளுக்கு முக்கிய காரணமே அவர்களின் உடல் மொழிதான். வார்த்தைகள் பொய் சொல்லலாம், ஆனால் உடல் அசைவுகள் அதை காட்டி கொடுக்கும். உலகம் முழுவதும் உள்ள ஆய்வாளர்களின் ஆய்வறிக்கையின்படி ஒருவரை மதிப்பிட அவரின் பேச்சு 7%, 50%க்கு மேல் அவரின் உடல் மொழியும் பங்களிக்கிறது. மீதமுள்ள பங்களிப்பை அவரின் குரல் தொனி மற்றும் சத்தம் தீர்மானிக்கின்றது. இது போன்ற ஆய்வுகளுக்காகவும், ரஷ்யா போன்ற மற்ற நாடுகளின் தலைவர்களின் உடல் மொழியை ஆராய்ச்சி செய்து அறிந்து கொள்வதற்காகவும் அமெரிக்கா மட்டுமே 1 வருடத்திற்கு $300,000 செலவு செய்கின்றது. சில சமயங்களில் நம் மனதில் பட்டதை சூழ்நிலையின் காரணமாகவோ சுற்றி உள்ளவர்களின் காரணமாகவோ உடனே தெரிவிக்க இயலாது. உதாரணமாக, நமக்கு பிடித்து போன பெண்ணிடமோ ஆணிடமோ மனதில் பட்டதை கூச்சத்தின் காரணமாக தெரிவிக்க இயலாது. ஆனால் நம் உடல் மொழியோ, கண்களோ, செய்கைகளோ எளிதில் உணர்த்திவிடும். இதிலிருந்தே உடல் மொழியை பொறுத்து ஒருவருக்கு நம்மை பிடித்து விடுவதையும் பிடிக்காமல் போவதையும் எளிதில் அறிந்து கொள்ளலாம். ஒருவர் உங்களிடம் பேச வருகையில் அவரை சிரித்த முகத்துடன் வரவேற்கலாம். பேசிக் கொண்டிருக்கும் பொழுது கைகளை பாக்கெட்டில் வைத்துக் கொள்வது, கை கட்டிக் கொள்வது போன்றவற்றை தவிர்க்கலாம். ஒருவரிடம் பேச செல்லும் பொழுது அவரின் கண்களை நோக்கி நடந்து செல்வது தங்களுக்கு நிதானத்தையும் தாங்கள் தெரிவிக்கும் கருத்தை ஆளுமையாகவும் கொண்டு செல்ல பயன்படும். மிக முக்கியமாக, உங்களுடைய அங்கஸ்தாதி, உங்களுடைய தாடை என்றும் மேல் நோக்கி இருப்பது உங்களுடைய தைரியத்தை அதிகப்படுத்தும். யாரிடம் பேசினாலும் உங்களுடைய முழு உடலும் அவரை நோக்கி இருப்பது சிறந்த ஈடுபாட்டை தரும். பாதி திரும்பி நிற்பது, பின்னாளில் இருந்து பேசுவது போன்றவை போலியான உறவை வளர்க்கும். உங்கள் உள்ளங்கை தெரிய சொல்லும் வார்த்தைகள் உண்மையின் வெளிப்பாடாக கருதப்படும். சிலர் முன்னிலையில் பேசும்பொழுது கைகளை பிசைவது, கால்களை ஆட்டுவது, தாடை மற்றும் தலையை சொறிவது போன்ற செயல்கள் உங்களை பதற்றம் மிக்க ஆளாக உருவகப்படுத்தும். நிற்கும் பொழுது கால்களுக்கு இடைப்பட்ட தூரம் உங்கள் இடையளவை தாண்டாமல் பார்த்துக் கொள்வதும், மென்மையாக கைகளை குலுக்குவதும் உங்களின் மீதான ஈர்ப்பை அதிகரிக்கும். யாரிடம் பேசினாலும் அங்கு இங்கு திரும்புவது, மொபைல் போனை எடுத்து பார்த்து கொண்டிருப்பது போன்ற செயல்களை தவிர்ப்பது உங்களிடம் மற்றவர் பேச ஆர்வத்தை கூட்டும்.
உடன் பேசுபவரின் பேச்சை முழுமையாக கேட்பது உங்கள் மீதான நம்பிக்கையை அவருக்கு வளர்க்கும். முக்கியமாக பேசும்பொழுது கண்களை பார்த்து பேசுவது உண்மையின் வெளிப்பாடாக அமையும். இவை அனைத்தையும் பின்பற்றும் போது எதிரில் இருப்பவர் அதை உற்று நோக்கி கவனிக்க வேண்டும் என்பதில்லை, அவர்களின் பதில் செயல்களிலே நீங்கள் அறிந்து கொள்ளலாம். முண்டாசு கவியின் வாக்கை போல நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் கொண்டு உலகை வெல்வோம்.